கடைசியில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு பார்த்தியா இப்படி வந்து நம்ம எல்லாரும் புலம்புற மாதிரி தான் ஒரு குடும்பமே நடிகர் விஜய் அவர்களை எப்படியாவது வந்து பார்த்துருன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டு முன்னாடி நின்று பல வினோதமான வேலைகளை வந்து பண்ணிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி இல்லாமல் வந்து பண்ணுவாங்க ஃபேன்ஸ் அப்படின்ற பேரில் இந்த மாதிரிலாமா கொடுமைகளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சங்கர் ஃபேமிலி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஞாயித்துக்கிழமை அதுமா சரி நம்ம ஈஸியாக இருப்பாக்க வந்து பிக்னிக் போவோன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்திருக்காங்க இவங்க குடும்பமே வந்து ஒரு விஜய ரசிகர்கள் போல அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி இது வரைக்கும் வந்துட்டோம் எப்படியாவது வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் வந்து அவரை வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு விஜய் வீடு முன்னாடி போய் வந்து நின்றுருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பெரிய பெரிய ஆக்ட்ரஸோட வீடுலாம் வந்து முன்னாடி பெரிய கேட் வந்து போட்டிருப்பாங்க அவங்களாம் நினைச்ச மாதிரி அவங்க வந்து பார்க்க முடியாது முன்னாடி சிசிடிவி கேமராலாம் வந்து இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கரோட மகளான லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா முன்னாடி போய் இவங்க பாட்டுக்கு புலம்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியாவது நடிகர் விஜய் வந்து பார்க்கணும் அண்ணா தளபதி விஜய் அண்ணா நீங்க வெளியே வாங்கினா உங்களை ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு வந்து போயிடுறேன் இது வரைக்கும் வந்துட்டேன் உங்கள் வீடு வரைக்கும் வந்துட்டேன் தயவு செஞ்சு உங்களை வந்து பார்த்துட்டு உங்க கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடணும் அது போதும் அந்த மாதிரி எடுத்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து வெளியே வாங்க நீ வந்து ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து கெஞ்சி கேட்குது கையெடுத்து கும்பிடுது சிசிடிவி கேமரா பார்த்து வந்து தொட்டு கும்பிடுது கீழே விழுந்து கும்பிடுது அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குது என்னப்பா இந்த பொண்ணு வந்து பண்ணுது என்ன வந்து சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா வந்திருக்கு சரி அந்த பொண்ணு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பெற்றோர்கள் வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா தான் வந்து அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுறத வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார் அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது நடிகர் விஜய் வந்து பார்க்கணும் இதுதான் எங்களோடய ஆசை நாங்கள் விஜயோட பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் விட அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்து நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா எப்படி ப்ரெஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிற அதை முதல் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா எப்படியா அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டா மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா தளபதி விஜய் வந்து இப்போதான் இன்ஸ்டாவுக்கு வேற வந்திருக்காரு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும் நான் எப்படியாவது தளபதி விஜய் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறேன் அதுக்கு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு நீ போய் வந்து நின்றா விஜய் வந்து பார்த்துருவாரா அவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் தளபதி விஜய் வந்து பாப்பா பாரு ஒரு குட்டி பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய பாக்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுச்சு அப்ப தளபதி விஜய் என்ன பண்ணார்னா அவங்க குடும்பத்துக்கு கூட வீடியோ கால்ல வந்து பேசினாரு அவங்களுக்கு காண்டி வீடியோ காண்டி வீடியோ கால் எல்லாம் வந்து பேசினாரு நான் நேர்ல அவங்க வீடு வரைக்கும் வந்திருக்கேன் என்னை பார்க்காம விட்டுருவாரா கண்டிப்பா விஜய் வந்து வருவாரு வருவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எவ்வளவு தூரம் அந்த பொண்ணு வந்து சிசிடிவி கேமரா முன்னாடி நின்று பேசியுமே கூட நடிகர் விஜய் அவர்கள் வந்து வெளியே வரவே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கர மன பழக்கமா வந்திருக்குங்க படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அதுக்கு கொடுக்காம நாங்க வந்து இந்த நடிகை நடிகை காண்டி வந்து உயிரை கொடுப்போம் கயிறை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்களே சினிமால இந்த அளவுக்கு வந்து மோகத்தோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே வருத்தமா தான் இருக்கு ஏன்னா சினிமா நடிகர்கள் நடிகைகள் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து படம் நடிக்கிறோமா பணத்தை வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்காண்டி ரசிகர்கள் தான் தேவை இல்லாம வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் எப்போதான் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க த என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்